நம்ம வந்து பருப்பு தாங்க செய்ய ரொம்ப அட்டகாசமான சுவையில இருக்குங்க இன்னும் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் பருப்பு போலி செய்யறதுக்கு நம்ம வந்து இப்ப வந்து உள்ள வைக்கிற பூரணமும் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு டைம் கழுவி எடுத்துட்டு இதுக்கு வந்து பருப்பு வேகருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இது வந்து ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ரொம்பவும் குளகுழப்பா நம்மளுக்கு வந்து வெந்துடக்கூடாது வெள்ள பாகு வந்து நம்ம வந்து தயார் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து நான் வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் இதுல வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இது வந்து நம்மளுக்கு வந்து நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும் நம்மளுக்கு வந்து வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்தாலே போதும் நம்மளுக்கு வந்து இதில் வந்து வெள்ளத்தில் தூசி இருக்கும் அத வந்து வடிகட்டி எடுத்துக்கிறதுக்காகத்தான் இப்போ இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்தாலே போதும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து மேல் மாவு தயார் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இப்போ இதுலயே வந்து கோதுமை மாவு வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு செத்துக்கங்க இரநூறு கிராம் மைதாவுக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கோதுமை மாவு கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ இதுலேயே வந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு வந்து உப்பு செத்துக்கங்க ரொம்பவும் சேர்க்க வேண்டாம் நம்ம வந்து தான் செய்ய போறோம் அதனால வந்து உப்பு அளவாக சேர்த்தா போதும் ஒரு கொஞ்சம் போல தூள் செத்துக்கங்க இது வந்து கலருக்காகத்தான் இது போல நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம வந்து சப்பாத்தி மாவுக்கு வந்து நம்ம வந்து மாவு திரட்டவும் இல்லைங்களா அந்த அளவுக்கு இல்லாம அதை விட கொஞ்சமே இலக்க மாவு இருக்கணும் அப்போதான் நம்மளுக்கு வந்து மேல் மாவு வந்து நம்ம வந்து கையில தான் தட்டி கொடுக்க போறோம் அப்போ பக்குவமா வரும் இப்ப இந்த அளவுக்கு வந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து மேல வந்து நல்லா பசஞ்சு கொடுங்க பசஞ்சு கொடுத்துட்டு இந்த அளவுக்கு இலக்கமா நம்ம வந்து பசஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப வந்து பருப்பு வந்து நல்லா நசுக்கி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நசுங்கி இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து வெந்தாலே போதும் நம்மளுக்கு வந்து தண்ணியை கட்டிட்டு இதை வந்து மிக்சர் ஜார்ல நம்ம வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம் இப்ப இதுல வந்து நம்ம வந்து பாகு காய்ச்சி வச்சு இல்லைங்களா அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இது போல ஒரு கடாயில நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு தூசி இருக்குன்னு பாருங்க இப்ப நம்ம அரைச்சு வச்சு அந்த கடலை பருப்பை வந்து இதுலயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து இன்னுமே நம்ம வந்து நல்லா அந்த பாகோடு நம்ம அரைச்சி வச்சா பருப்பு வந்து நல்லா கலந்து கொடுக்குறப்ப நம்மளுக்கு வந்து இந்த லட்டு பிடிப்பு இல்லைங்களா அந்த பக்குவத்துக்கு வர அளவுக்கு வந்து நம்ம வந்து இதை நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே வரணும் நம்ம வந்து இந்த தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து நல்லாவே ட்ரை ஆகி நம்மளுக்கு வந்து நல்லா சுண்டி வரணும் நம்மளுக்கு வந்து இந்த அல்வா பாதைன்னு சொல்லவும் இல்லைங்களா நல்லா கெட்டியாக அந்தளவுக்கு வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா கலந்து கொடுக்கணும் இப்போ இதுலேயே வந்து ஒரு மூணு ஏலக்காயை வந்து நசுக்கி போட்டு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு வாசனைக்காகத்தான் கொஞ்சம் போல் ஒரு அரை ஸ்பூன் போல் நெய்யும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து இன்னுமே பாத்தீங்கன்னா எவ்வளவு இலக்கமா இருக்குதுன்னு பாருங்க இந்த இலக்கம் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து நல்லா திக்கா நம்ம வந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும் இன்னுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் இலக்கமாவேதான் இருக்குது இன்னுமே நம்ம வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நம்ம வந்து சூடு பண்ணிக்கோங்க ஏன்னா வேகமா வச்சீங்கன்னா சீக்கிரம் வந்து வந்து அடிப்பிடிச்சா அந்த டேஸ்ட் வந்து நல்லா வராது வந்து மிதமான தீ வச்சு இது போல கலந்து கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் இலக்கத்தை வந்து நம்மளுக்கு வந்து சரி பண்றதுக்காக நம்ம வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு வந்து தேங்காய் துருவண தேங்காய் வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுங்க நம்ம வந்து தேங்காய் துருவண தேங்காய் சேர்த்தோம்னா ஒரு நாள் மட்டும்தான் நம்ம வந்து இந்த பருப்பு புளி வந்து வச்சிருக்க முடியும் அடுத்த நாள் வச்சோம்னா கெட்டு போயிடும் நம்ம வந்து உடனே சாப்பிட்ற கலக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இது போல் நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கமாகவே ஆயிடுச்சு இப்போ இதை வந்து ஆற வச்சோம்னா நம்மளுக்கு வந்து இன்னுமே நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு நம்மளுக்கு வந்து வந்துடும் தேங்காய் சேர்த்ததுமே ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கலரி கொடுங்க கலரி கொடுத்துட்டு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஃபேன் காற்று கீழே ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா ஆற விட்டு எடுத்துக்கோங்க அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு பக்குவமாக நம்மளுக்கு வந்து வந்துடும் இப்ப இது வந்து நல்லா ஆரி வரட்டும் இது போல நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் வந்து நம்மளுக்கு வந்து ஆரி வந்துடும் நம்ம சேர்த்துக்கிற பருப்பு வந்து ஃபேன் காற்று கீழ வச்சிங்கன்னாவே நல்லா இருக ஆரம்பிச்சிடும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப வந்து மேல் மாவு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம வந்து சப்பாத்தி திரட்டுற கட்டையில வந்து எண்ணெயை தடவிட்டு இது போல நல்லா பரப்பி விட்டுட்டு நம்ம உள்ள அந்த பூர்ணத்தை உருண்டையா உள்ள வச்சுட்டு நம்ம வந்து இது போல எல்லா கார்னரும் நம்ம வந்து புடிச்சிட்டு இது போல நல்லா திருகி கொடுங்க திருகி கொடுத்துட்டு அமத்தி எடுங்க அமத்தி எடுத்துட்டு நம்ம வந்து சென்டர்ல கை வச்சு நம்ம வந்து இப்படி பிரஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து உள்ளே இருக்கிற நம்மளுக்கு வந்து வச்சிருக்கிற பூர்ணம் வந்து வெளியில வராது இது போல நம்ம வந்து கையிலேயே பரப்பி விடணும் இது போல நல்லா ஏகத்துக்குமே பரப்பி விட்டுக்கங்க ஓரங்களில் வந்து ரொம்பவுமே திக்காவே வரும் அதனால வந்து ஓரங்களில் நல்லா லேசா நம்ம வந்து நல்லா பரப்பி விட்டதுக்கு அப்புறம் அப்புறம் சென்டர்ல வந்து நீங்க வந்து அமுத்தி கொடுங்க அப்போ வந்து நம்மளுக்கு வந்து உள்ள வச்சிருக்கிற பூர்ணம் வந்து நம்மளுக்கு வந்து எங்கேயுமே பிரிஞ்சு வராது இது போல நல்லா ஏகத்துக்குமே நல்லா பரப்பி கொடுங்க பரப்பி கொடுத்துட்டு இப்போ வந்து தோசை டவா சூடானதுமே நம்ம வந்து நெய் தடவிக்கிங்க நெய் தடவிட்டு நம்ம வந்து பருப்பு புளி தயார் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம வந்து தோசை தவால முன்ன பின்ன போட்டு நம்மளுக்கு வந்து மேல் மாவு வந்து நல்லா வெந்து வரணும் அதனால வந்து முன்ன பின்ன நல்லா பரட்டி விட்டுக்கங்க அப்போதான் நம்மளுக்கு வந்து ஏகத்துக்குமே மாவு வந்து வெந்து வரும் நம்மளுக்கு உள்ளே இருக்கிற பூர்ணம் வந்து முழுசாவே நம்மளுக்கு வந்து வெந்து வந்துருச்சு அதனால வந்து மேலே சேர்த்துருக்கிற மாவு மட்டும் நம்மளுக்கு வந்து நல்லா வெந்து வரணும் அதனால வந்து முன்ன பின்ன பரட்டி எடுத்துக்கங்க நெய் கூட மேலே வந்து தடவிக்கிங்க தடவிட்டு நம்ம வந்து நல்லா வாசனைக்காக நெய் தடவிட்டு நம்ம வந்து முன்ன பின்ன பரட்டி எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து டேஸ்டான சுவையான பருப்பு போலி வந்து முழுசாக தயாராகிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவோட ஷேர் பண்ணிக்கிங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க தேங்க்யூ